வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன், பாரம்பரிய மரபியல், பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. இந்த லெசனோட ஒன் மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 52, ஃபஸ்ட் ஒன், மரபுசாரா பாரம்பரியம் வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஆர் மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகங்கள். செகண்ட் ஒன், ஏஏபிபி மரபணு வகையும் கொண்ட பட்டாணி தாவரத்தின் பல்வேறு வகையான கேமிட்டுகளை கண்டறிய இதனுடன் கலப்புற செய்ய வேண்டிய தாவர மரபணு வகையமானது. ஆன்சர் ஆப்ஷன் இ ஏஏபிபி. தேர்ட் ஒன், மரபணு வகையம் ஏஏபிபி சிசிஐ கொண்ட தாவரம் எத்தனை வகையான கேமிட்டுகளை உருவாக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் இ 2. ஃபோர்த் ஒன், பின் வருவனவற்றில் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும்? ஆன்சர் ஆப்ஷன் இ மனிதர்களின் தோல் நிறம். ஃபிஃப்த் ஒன், தோட்டப்பட்டாணியில் மென்டல் மேற்கொண்ட ஆய்வில் உருண்டை வடிவ விதை ஆர்ஆர், சுருங்கிய விதைகள் ஆர்ஆர், ஓங்கியும் மஞ்சள் விதையிலானது ஒய்ஒய், பசுமையான விதையிலைக்கு ஒய்ஒய் ஓங்கியும் காணப்படின் இரண்டாம் தலைமுறை F2வில் எதிர்பார்க்கப்படும் ஆர்ஆர் ஒய்ஒய் இன்டூ ஆர்ஆர் ஒய்ஒய் புறத்தோற்றம் எது? ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கரெக்டு. உருண்டை விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதையிலை மற்றும் சுருங்கிய விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதையிலைகளை கொண்டிருக்கும். நெக்ஸ்ட், சிக்ஸ்த் ஒன், சோதனை கலப்பு உள்ளடக்கியது. ஆன்சர் ஆப்ஷன் இ F1 கலப்புயிரியுடன் இரு ஒடுங்கு மரபணு வகையும் கொண்டவைகளின் கலப்பு. நெக்ஸ்ட், செவன்த்து, பட்டாணி தாவரத்தில் மஞ்சள் நிறை விதைகள் பச்சை நிறை விதைகளுக்கு ஓங்குத்தன்மையுடனும் கலப்புயிரி மஞ்சள் நிற விதை தாவரம் பச்சை நிற விதை கொண்ட தாவரத்துடன் கலப்பு மேற்கொள்ளும் பட்சத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகள் கொண்ட தாவரங்கள் முதலாம் சந்ததியில் F1 எவ்விகிதத்தில் கிடைக்கப்பெறும்? ஆன்சர் ஆப்ஷன் இ 50:50. எயித் ஒன், ஒரு தாவரத்தில் மரபணுவாக்க விகிதம் ஓங்கு பண்புடைய புறத்தோற்றத்தினை தோற்றுவிக்குமேயானால் அது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ சோதனை கலப்பு. நைன்த் ஒன், இரு பண்பு கலப்பை பொருத்தமட்டில் கீழ்காணும் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒரே குரோமோசோமில் இறுக்கமாக பிணைப்புற்று காணப்படும் மரபணுக்களினால் தோன்றும் ஒரு சில இணைப்புகள். அடுத்து டென்த் ஒன், மெண்டலின் காலத்தில் எந்த சோதனையில் F1 சந்ததியின் இரு பெற்றோரிடம் பண்புகளையும் வெளிப்படுத்தும்? ஆன்சர் ஆப்ஷன் இ இணை ஓங்குத்தன்மை. லெவன்த் ஒன், வெள்ளரியின் கனி நிறம் இதற்கு உதாரணமாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஓங்கிய மறைத்தல். அடுத்தது டுவெல்த்து, பாரம்பரிய பட்டாணி தாவர சோதனைகளில் மென்டல் எதை பயன்படுத்தவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் இ கனியின் நீளம். அடுத்தது தேர்ட்டீன், இரு பண்பு கலப்பு 9:3:3:1 இடைப்பட்ட ஏஏபிபி ஏஏபிபி என்று மாறுபாடடைந்த ஓங்கிய மறைத்தல் விளைவானது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ அல்லீல்களின் இடை செயல்களுக்கு இடையே ஒரே அமைவிடத்தில் நிகழ்வது. நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன், சோதனை கலப்பின் இரு பண்பு கலப்பில் ஈடுபடும் முதல் மகவு சந்ததிகளில் அதிக பெற்றோரிய சந்ததிகள் மறுசேர்க்கையின் மூலம் உருவாக்கப்படுவது இது எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரு வேறுபட்ட குரோமோசோம்களில் காணப்படும் இரு மரபணுக்கள். ஃபிஃப்டீன்த், மென்டலின் ஆய்வில் பட்டாணி தாவரத்தின் 7 பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எத்தனை குரோமோசோம்களில் காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் இ 4. சிக்ஸ்டீன்த், கீழ் வருவனவற்றுள் எது பெற்றோரிடம் காணப்படாத
இணைந்த பண்புக்கூறுகள் சந்ததியில் காணப்படுவதை விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சார்பின்றி ஒதுங்குதல் விதி. 17th, கேமீட்டுகள் எப்பொழுதும் கலப்புயிரிகளாக இருப்பதில்லை என்னும் கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் இ, தனித்து பிரிதல் விதி. நெக்ஸ்ட், 18, ஒரு மரபணு மற்றொரு மரபணுக்களை மறைக்கும் செயல் ஆனால் ஒத்த அமைவிடத்தில் காணப்படாமைக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மறைக்கப்பட்ட. அடுத்தது 19, தூய கால்வழி நெட்டை தாவரங்கள் தூய கால்வழி குட்டை தாவரத்துடன் கலப்புற்று முதலாம் மகவுச் சந்ததியில் அனைத்து தாவரங்களும் நெட்டையாகவே காணப்பட்டது. அதே முதல் மகவுச் சந்ததி தாவரங்களை தற்கலப்பு செய்யும் போது கிடைக்கும் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களின் விகிதம் 3:1. இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, ஓங்குத்தன்மை. அடுத்து 20, ஓங்குத்தன்மை மறைத்தலின் விகிதமானது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 12:3:1. அடுத்தது 21, மென்டலின் கலப்பின ஆய்வுகள் மேற்கொண்ட காலத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 1856, 1863. நெக்ஸ்ட் 1, 22, கீழ்காணும் பண்புகளுள் எவற்றை மென்டலின் பட்டாணி ஆய்வுகளில் கருத்தில் கொள்ளவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சுரக்கும் வளரி அல்லது சுரக்க இயலாத வளரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.